இடத்திலே நாங்கள் தொடங்கினோம். இன்றைக்கு அது 7500 எட்டிருக்கின்றது என்று சொல்லும் போது உண்மையாகவே நான் ஆச்சரியப்படுகிறேன். சென்னையில் உள்ள உங்களுடைய குழுமத்தை சென்ற மற்ற பள்ளியும் இணைத்து 7500 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மாவட்டத்திலே, நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய பகுதியில், சேலத்திற்கு இந்த புறம் எடுத்துக்கொண்டால் 7500 பேர் படிக்கக்கூடிய, அது 7500 பேர் மட்டுமல்லாமல் அந்த பள்ளி ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளியாக தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த பகுதியிலே, நம்முடைய மாவட்டத்திலே இது உயர்ந்து நிற்கின்றது என்றால் அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய முதல்வருக்கு மட்டுமல்ல, அமைச்சர், மாவட்டத்தினுடைய பள்ளி கல்வித்துறைய அமைச்சர் என்கிற முறையிலே எனக்கும் இந்த பெருமை நிறைவளிக்கின்றது. அப்படி ஒரு நிறைவான ஒரு பள்ளியிலே நான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு வழிகளிலே நாங்கள் சமூக சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பல உதவிகளை பல ஏழ்மையான பிள்ளைகளுக்கெல்லாம் செய்திருக்கின்றோம். அதே போன்று அந்த என்ன சொல்றது, பல்வேறு அமைப்புகளுக்கு உதவிகள், தொண்டு நிறுவனங்களுக்கு உதவும் மூலங்கள் போன்ற தொண்டு நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் பள்ளியிலே, நாங்கள் பள்ளியின் சார்பாக பல உதவிகளை பல முறை செய்திருக்கின்றோம். அதே போன்று அரசு பள்ளிகளுக்கெல்லாம் பெஞ்ச், டேபிள் பெஞ்ச் எல்லாம் கூட நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படி இன்றைக்கு ஒரு பள்ளியை தொடங்கி அந்த பள்ளி தனக்காக மட்டுமல்லாமல், தன்னுடைய வியாபாரத்திற்காக மட்டுமல்லாமல், ஏழை எளியோர்களும் பயன்பெறக்கூடிய அளவிலே இந்த பள்ளியினுடைய தாளாளர், இன்றைக்கு அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பகுதியினுடைய மக்களுக்கு உதவிக்குரிய இந்த பள்ளியை வழிநடத்துவதுதான் உண்மையாகவே நான் பாராட்டக்கூடியவனாக இருக்கின்றேன். சிறப்பு வாய்ந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து இந்த பள்ளியினப்படி, நான் வந்து கடந்த காலங்களிலே நான் அமைச்சராக இல்லாத போது பலமுறை நான் பல கடிதங்கள் கொடுத்திருக்கின்றேன். பல பேர் மூலமாக என்னிடத்தில் எனக்கு பிள்ளைகளுக்கு, அதாவது சிபாரிசு கடிதம், ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். அதில் ரெண்டு பேர் கொடுத்தா ஒருத்தருக்கு தான் சீட் கொடுக்க முடியும்னு சொல்வார் உங்களுடைய தாளாளர் முதல்வர் அவர்கள். அந்த நிலை, அந்த அளவிற்கு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த பள்ளியுடைய ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்து இன்று வரை தரத்தை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து கையாள்வது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த சமூக சேவையோடு நீங்கள் வழிநடத்துவது தான் எனக்கு உண்மையாகவே பெருமை அளிக்கின்றது. இன்றைக்கு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளலே, எங்கள் பள்ளியிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் சாதித்திருக்கோம், எங்கள் பள்ளி இதை போன்ற நிறுவனம் எல்லாம் நடத்தி காட்டியிருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய பள்ளியை நாங்கள் அரசு துறை, எங்களுடைய அரசு துறையானது எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது. என்றால் இது எங்கள் பள்ளியாக கல்வியும் கேட்கும் போதெல்லாம் உங்கள் வளாகத்தை கொடுத்து அருமையான கலையரங்கம், இந்த ஆடிட்டோரியத்தை எங்களுக்கு வழங்கி அது